ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையம் அரசுடமையாக்கப்பட்டது தொடர்பாக அரசதழில் ஆணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிப்பிடுங்க. வணக்கம் அர்னேஸ். சென்னையில் இருக்கக்கூடிய போயத்தோட்டை இல்லத்தில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லமானது அரசுடமை ஆக்கப்பட்டதற்கான அரசுதலானது தற்போது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை போயஸ் கார்டனில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான வேதா இல்லம் இருக்கிறது. சுமார் 24,322 சதுர அடி பரப்பளவில் இந்த இல்லமானது அமைந்திருக்கிறது. அவரது மறைவுக்கு பின்னர் இந்த இல்லத்தில் அவரது தோழி சசிகலா குடியிருந்து வந்தார். அவர் சிறைக்கு சென்ற பின்னர் இந்த இல்லத்தில் நினைவிடமாக மாற்ற வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து அந்த இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அந்த இல்லத்தை நினைவில்லமாக மாற்றக்கூடாது எனவும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தீபக் வழக்கு தொடுத்தனர். ஜெயலலிதாவின் வாரிசுகளான அவர்கள் இருவர் இருப்பதாகவும் தங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருப்பதால் தங்களுக்கு கோருவதற்கு உரிமை இருக்கிறது எனவும் அந்த வழக்கில் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலுவையில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா வேதா இல்லத்துக்கு இழப்பீடாக 67.9 கோடியை சிவில் நீதிமன்றத்தில் தமிழக அரசு டெபாசிட் செய்திருக்கிறது. மேலும் ஜெயலலிதா செலுத்தாமல் இருக்கக்கூடிய வருமான வரி பாக்கியானது 36.9 கோடியும் அரசே செலுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் வேதா இல்லத்தை கையகப்படுத்தி கடந்த 2017 தமிழக வளர்ச்சித்துறை நிர்வாக ரீதியிலான ஒப்புதல் அளித்திருந்தது. இதையடுத்து நிலம் மற்றும் இல்லத்தை கைப்பற்ற பூர்வாக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இந்த இல்லத்தை அரசு சொத்துக்களை தற்காலிகமாக அரசுடைமை செய்வது என்றும் வேதா நிலையம் இல்லத்தை புரட்சி தலைவர் டாக்டர் ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளை என்ற மாற்றுவதற்கு அவசர சட்டத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்திருந்தார். வேதா இல்லத்தை அரசுடைமையாக்குவதற்கு எதிராக சட்ட போராட்டம் தொடரும் என ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான அறிவிப்பானது ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டது. அதாவது ஜெயலலிதாவின் வாழ்ந்த போயஸ் தோட்ட இல்லம் அரசுடைமை ஆக்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதற்கான அரசுதலானது தற்போது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த இல்லத்தில் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக அந்த அரசுதலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு அதாவது சுமார் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுக்கான முழுமையான கணக்கானது அந்த அரசுதலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தங்கத்தை பொறுத்தவரையில் 4 கிலோ 372 கிராம் தங்கமும், வெள்ளி பொறுத்தவரையில் 61 கிலோ 424 கிராம் வெள்ளி, அதே போன்று மற்ற வெள்ளி பொருட்களை பொறுத்தவரையில் 162 வெள்ளி பொருட்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மதிப்பும் ஒவ்வொரு பொருட்களின் எண்ணிக்கையும் விரிவாக அந்த அரசுதலில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மொத்தமாக 32,721 பொருட்கள் அந்த அவர்கள் வீட்டில் இருப்பதாக அந்த அரசுதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான அதாவது ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்ட இல்லம் அரசுடைமையாக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் அதற்கான அரசிதழும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.